பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களால் பழங்களை கொடுத்தது. நல்லா கவனிங்க. அதாவது இந்த லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய கோள்கள் அதாவது என்ன செய்ய வேண்டும், துளிர்க்க வேண்டும். உங்களுடைய கோள் துளிர்க்க வேண்டும். உங்களுடைய அதாவது ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு துளிர்க்க வேண்டும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் துளிர்க்க வேண்டும். ஆண்டவருக்குடைய வசனத்தின் மேல நீங்க கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதல் துளிர்க்க வேண்டும். சரிங்களா? நீங்க ஆண்டு சொல்கிறாரு, ஆரோனின் கோல் என்ன செஞ்சது, துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களால் பழங்களை கொடுத்தது. அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து என்ன செய்ய வேண்டும், அதாவது துளிர்க்க வேண்டும், பூ பூக்க வேண்டும், பழங்களை என்ன செய்யணும், கனிகளை கொடுக்கணும். அப்படின்னு சொன்னா இப்ப கிறிஸ்துவ அறியாம இருந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு வறண்டு போன வாழ்க்கை, ஒரு காஞ்சு போன ஒரு வாழ்க்கை, ஒரு காஞ்ச ஒரு குச்சி போல ஒரு வாழ்க்கை. ஆனா கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து அவர் பிள்ளையா நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய கோல் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, துளிர்க்க வேண்டும். உங்க வாழ்க்கை என்ன செய்யணும், துளிர்க்க வேண்டும். உங்க படிப்பு துளிர்க்க வேண்டும், உங்க தொழில் துளிர்க்க வேண்டும், உங்க சரீரம் சுகமா இருக்கிறதுல துளிர்க்க வேண்டும். எல்லா விதமான பொருளாதார ரீதியில நீங்க